ஹாய் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது ஃபுல் ஃபோர்ஷன் டூ போயிட்டுருக்கோம் டெஸ்ட்டில். போன டைம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டுக்காக போட்டேன், பட் இந்த தடவை நான் நானே பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து போட்டிருக்கேன். கொஸ்டின்ஸு கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிங்க, பெட்டராக இருக்கும். ஸோ நோ மிஸ்டேக்ஸ். அப்படி மிஸ்டேக்ஸ் இருக்குது, ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே கொடுங்க இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் சார்னு. நான் வெரிஃபை பண்ணிட்டு செக் தியூமேட்லி ஐ கிவ் த ரெஸ்பான்ஸ் ஃபார் யூ, சரிங்களா? ப்ளஸ் எனக்கு ஒரு லைக் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. உங்களோட லைக்கில் தான் நான் ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவேன். ப்ளஸ் கமெண்ட் கொடுங்க, ஓகேங்களா? லைக் ஆர் நாட் லைக், இன்னும் எப்படி வேணும் எதிர்பார்க்குறீங்க? ஸோ ப்ளீஸ், ஃபஸ்ட் கொஸ்டின் இது உங்களுக்கு தெரியும் தான். த பிக் மண்ட் ஆர் பைகோ எரித்ரின் அண்ட் பைக் ஆர் பைகோ சைனின் ஆர் ப்ரசன்ட் இன், பாருங்கள், த பிக் மண்ட் ஆர் பைகோ எரித்ரின் அண்ட் பைகோ ஆர் பைகோ சைனின் ஆர் ப்ரசன்ட் இன், ஆப்ஷன் டி ரோடோஃபைசியே, இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர், செக் பண்ணிக்கோங்க. ஒயிட் ட்ரஸ்ட் டிசீஸ் இஸ் காஸ்டு பை, பாருங்கள், ஒயிட் ட்ரஸ்ட்டு நம்ம சொல்லும் போதே இதுக்கு ஒன்றும் நேம் இருக்கு, பாருங்கள், சிஸ்டோபஸ், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ அது எந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம் பாருங்கள், ஆப்ஷன் ஏ அல்புகோ, ஆப்ஷன் பி பக்சினியா, ஆப்ஷன் சி கொலுட்டோட்ரைக்கம், ஆப்ஷன் டி பெசிசா. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர், அல்புகோ. குவஸ்டின் நம்பர் த்ரீ, எக்ஸ்ட்ரா நியூக்ளியா டிஎன்ஏ, இதில் சில குவஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ரா நியூக்ளியா டிஎன்ஏன்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நான் வச்சுங்க, சர்க்குலர், நாட் ஃபார் லீனியர், அதுவும் சர்க்குலர். எஸ்டிசே கோலிஸ்டே முடியாஸ், ஆப்ஷன் ஏ ரிபோசோம், ஆப்ஷன் பி மீசோசோம், ஆப்ஷன் சி லைசோசோம், ஆப்ஷன் டி பிளாஸ்மிட். ஸோ ஆன்சர் இஸ் பிளாஸ்மிட். குவஸ்டின் ஃபோர், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர், வாட் இஸ் இட், ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர், ஆப்ஷன் ஏ ஹெர்பிசைட்ஸ், ஆப்ஷன் பி பெஸ்டிசைட்ஸ், ஆப்ஷன் சி நெமட்டோசைட்ஸ், ஆப்ஷன் டி பாக்டீரியோசைட்ஸ். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் டி பாக்டீரியோசைடஸ். குவஸ்டின் ஃபைவ், இதில் வந்து எது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பாக்டீரியா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. செல்வால் வந்து பாக்டீரியாவில் இருக்குது, ரிபோசோம் 70S இருக்கும் கண்டிப்பாக, நியூக்ளியாய்டு, ஆமாம், ஸோ யூனோ த நியூக்ளியோமரின் இஸ் ஆப்சண்ட்டு, ஸோ நியூக்ளியாய்டாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா ஆப்சண்ட். ஸோ ஆன்சர் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. சிட்ரஸ் கேங்கர் டிசீஸ் இஸ் டியூ டு த, சிட்ரஸ் கேங்கர் டிசீஸ் எதில் வருங்க, ஆப்ஷன் ஏ பாக்டீரியம், ஆப்ஷன் பி ஃபங்கஸ், ஆப்ஷன் சி ஆல்கா, ஆப்ஷன் டி வைரஸ். ஸோ ஆன்சர் இஸ் பாக்டீரியம் இஸ் கரெக்ட் ஆன்சர். லிட்மஸ் இஸ் அப்டைன்டு ஃப்ரம், லிட்மஸ் இஸ் அப்டைன்டு ஃப்ரம், ஆப்ஷன் ஏ ஆல்கா, ஆப்ஷன் பி பாக்டீரியம், ஆப்ஷன் சி ஃபங்கஸ், ஆப்ஷன் டி லிச்சன்ஸ். So, answer is lichens. Question number 8. The alga commonly found in lichens is, the alga commonly found in lichens is, எந்த ஆல்கா வந்து பொதுவாக லிச்சன்ஸில் பவுண்டாக இருக்குது அப்படின்னா நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ யூலோத்ரிக்ஸ், ஆப்ஷன் பி நாஸ்டாக், ஆப்ஷன் சி அசலுட்டோரியா, ஆப்ஷன் டி கேரா. ஸோ ஆன்சர் இஸ் நாஸ்டாக். அடுத்தது ரிடக்ஷன் டிவிஷனுங்க, ரிடக்ஷன் டிவிஷனு மாஸ் பிளான்டில் பர்டிகுலராக மியாசிஸ் ப்ராசஸில் வந்து எந்த இதில் நடக்கும் அப்படின்னா நான் நோட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ஆந்திரியாவிலையா, ஆப்ஷன் பி ஆர்கிகோனியாவிலையா, ஆப்ஷன் சி கேப்சியூல்லையா, ஆப்ஷன் டி சீட்டாவிலையா. ரிடக்ஷன் டிவிஷனாகவே நாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்த டிவிஷன்ஸ் நடக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஓகேங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டு சீட்டா கேப்சூலு, ஓகேங்களா? இந்த சீட்டாவில் நடக்காது, கேப்சூலில் டிவிஷன் நடக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வாட் இஸ் தட், அந்த எண்டோதீசியோ ஆம்பித்தீசியோ இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ எது நடக்கணும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், ஆப்ஷன் சி கேப்சூலில் அந்த ப்ராசஸ் ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். அடுத்தது ஒப்ளிக் செப்டா, நல்லா நோட் பண்ணுங்க. ஒப்ளிக் செப்டா,
ஆர் சீன் இன் த ரைட் சைடு ஆர் சீன் இன் த ரைட் சைடு ஆப்ஷன் ஏ ரிக்ஸியா ஆப்ஷன் பி பாலிட்ரைக்கம் ஆப்ஷன் சி மர்கான்சியா ஆப்ஷன் டி ஆந்தோசரஸ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பாலிட்ரைக்கில் தான் ஒப்ளிகம் செப்ட் ஆர் பிரசன் த ரைட் சைட் பார்ட் ஏன்னா அது ஹை லெவல் டெவலப்மெண்ட் ஆஃப் த கேரக்டர் ஸோ ஈச் ஒன்னுக்கும் செல்ஸு வித் நியூக்ளியஸ் பவுண்டாக இருக்கும் கொஸ்டின் நம்பர் 11 ரிக்ஸியா அண்ட் மர்கான்சியா ஆர் காமன்லி கால்டு உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ மாசஸ் ஆப்ஷன் பி ஸ்டோன் வேர்ட்ஸ் ஆப்ஷன் சி ஹார்ன் வேர்ட்ஸ் ஆப்ஷன் டி லிவர் வேர்ட்ஸ் ஸோ ஆன்சர் இஸ் லிவர் வேர்ட்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபாசில் லெபிடோ கார்பான் ஆப்ஷன் ஏ ஸ்டெம் ரீஜியன் ஆப்ஷன் பி கோன் ரீஜியன் ஆப்ஷன் சி லீஃப் ரீஜியன் ஆப்ஷன் டி சீடு ரீஜியன் இந்த கார்பான் வரும்போதே நம்ம என்ன நினைக்கணும்னா கண்ணை மூடிட்டு ஸ்டெம் ரீஜியன் சொல்லணும் ஓகேங்களா கேலமீட்டர்ஸ் ஃப்ளாரைஸ்டு லூக்ஸிரியன்ட் இந்த பீரியட்ஸ் கேலமீட்டர்ஸ் பாருங்கள் இதில் எல்லாம் வளர்ந்த காலமாக இருந்திருக்கும் இது ஒரு பொய்யான தகவலாக தான் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெஜாரிட்டி தான் சொல்லிட்டுருக்காங்க ஸோ அது எந்த பீரியட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ டிவோனியன் ஆப்ஷன் பி அப்பர் கார்பானிஃபெரஸ் ஆப்ஷன் சி இயர்லி ட்ரையாசிக் ஆப்ஷன் டி கேம்ப்ரியன் பீரியட் ஸோ ஆப்ஷன் சி இயர்லி ட்ரையாசிக் பீரியடில் கேலமிட்டஸ் இஸ் அ வேர்ல்ட் டெவலப் தட் இஸ் கால்ட் ஃப்ளாரிஸ் ரீஜியன் சொல்லுவோம் நம்ம அதை இன்ஃப்ளாசன்ஸ் ஆஸ்ட்ரீசி இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாசன்ஸ் கேரக்டர் ஆப்ஷன் ஏ கேபிட்டலம் ஆப்ஷன் பி வெட்டிசிலஸ்டர் ஆப்ஷன் சி ஹைப்பந்தோடியம் ஆப்ஷன் டி ரெசியம் ஸோ ஆன்சர் இஸ் கேபிட்டலம் பெந்தமண்ட ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனோட பேசஸ் அந்த பேஸ் வச்சா அடுத்த சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க யார் பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ ஹட்சின்சன் ஆப்ஷன் பி டி கேண்டோல் ஆப்ஷன் சி பெஸி ஆப்ஷன் டி லினையஸ் ஸோ ஆன்சர் சி பெஸி த ஹைரார்கியல் லெவல் ஆஃப் குக்ரபிடிசி குக்ரபிடிசி போங்க பெந்த குப்ப கிளாசிஃபிகேஷனில் மேக்ஸிமம் அந்த குக்ரபிடிசமே இன்னும் நான் சொல்லியிருக்கேன் அது ஃபியூஸ் ஆனாலும் மெனி பெட்டல்ஸ் வந்து இருக்கிறதுனால அது வந்து நம்ம சொல்லியிருப்போம் பாலி பெட்டலின்னு சொல்லியிருப்போம் பாலி பெட்டல்னால் ஏபிசியில் மூணில் கண்டிப்பாக ஒன்று ஓகேங்களா ஸோ அதனோட ஃப்ளார் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்க் ஷேப்பாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ ஆன்சர் இஸ் சி பாலி பெட்டலி டிஸ்கி ஃப்ளோரே சயாத்தியம் இது ஒரு ஸ்பெஷல் சைமோசின்ஃப்ளாசன்ஸ் நம்ம சொல்லியிருப்போம் ஆப்ஷன் ஏ போயேசி ஆப்ஷன் பி யூஃபர்பியேசி ஆப்ஷன் சி அர்கிடேசி ஆப்ஷன் டி ரூட்டேசி ஸோ ஆன்சர் இஸ் யூஃபர்பியேசி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் சயாத்தியம் இன்ஃப்ளாசன்ஸ் ஹூ இஸ் த ஆத்தர்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் பப்ளிஸ் எப்போ 1753 யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா லினேயஸ் ஆர் பெந்தம் ஆர் ஹூக்கர் ஆர் டி கேண்டோல் யாருங்க லினேயஸ் தான் ஸ்பீசிஸ் பிளான்டாரம் பண்ணாங்க ஹூக்கு பெந்தம் அண்ட் ஹூக்கர் என்ன பண்ணாங்க ஜெனிரா பிளான்டார்னு சொன்னாங்க சரிங்களா த ப்ரசன்ஸ் ஆஃப் காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் இஸ் எ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ எபிடெமிஸ் ஆப்ஷன் பி எண்டோடெர்மிஸ் ஆப்ஷன் சி பெரிசைக்கிள் ஆப்ஷன் டி பெரிடோம் ஸோ காஸ்பரின் ஸ்ட்ரிப்ஸ் எதில் பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரசன்ட் எண்டோடெர்மில் லேயரில் அது பவுண்ட் ஆகும் பார்த்துக்கோங்க ஹார்க் கேம்பியம் இன் ஸ்டெம் டெரைவ்டு ஃப்ரம் கார்க் கேம்பியம் ஓகே ஆப்ஷன் ஏ வாஸ்குலர் கேம்பியம் ஆப்ஷன் பி பெல்லோஜன் ஆப்ஷன் சி கார்டெக்ஸ் ஆப்ஷன் டி பெரிசைக்கிள் ஸோ இந்த கார்க் கேம்பியம் ஸ்டெம் ரீஜியனில் டெரைவ் பண்ணுறது யார் அப்படின்னா வாஸ்குலர் கேம்பியம் தான் இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கார்க் கேம்பியம் கார்க்கு செகண்டரி கார்டெக்ஸ் இதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம செகண்டரி கார்டெக்ஸ் வந்து மைண்ட் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம கார்டெக்ஸ் லேயராக போட்டு தொலைவிங்க அப்படிலாம் கிடையாது கார்க்கு கேம்பியம் பண்ணுறது அது கேம்பியம் லேயர் தான் சரிங்களா பைகோலேட்ரல் வாஸ்குலர் போட்டல் உங்களுக்கு நல்லாவே தெரியுது இன்னும் ப்ரசன் த ஸ்டெம்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ ரூட்டேசி ஆப்ஷன் பி ஃபேபேசி
ஆப்ஷன் சி ஆஸ்டேசி, ஆப்ஷன் டி குக்கர்பிட்டேசி. ஸோ பைகோலேட்டல் வாஸ்குலர் பண்ணலாவே குக்கர்பிட்டேசி ஃபேமிலி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூமினேட் எண்டோஸ்பர்ம் இஸ் பவுண்ட் இன், போன டைம் எண்டோஸ்பர்மில் ஒரு கொஸ்டின் கேட்டதுனால நான் உங்களுக்கு திருப்பி இதே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரூமினேட் எண்டோஸ்பர்ம் அப்படின்னா வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் ஏ அனோனா, ஆப்ஷன் பி சிட்ரஸ், ஆப்ஷன் சி மஸ்டர்ட், ஆப்ஷன் டி கேபாரிஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஏ அனோனா. கேம்பிலோட்ராபஸ் ஓவியூல், வாட் இஸ் த கேம்பிலோட்ராபஸ் ஓவியூல்? கேம்பிலோட்ராபஸ் ஓவியூல் இஸ் பவுண்ட் இன், ஆப்ஷன் ஏ ஃபெபேசி, ஆப்ஷன் பி பாலிகோனேசி, ஆப்ஷன் சி அலிஸ்மேசி, ஆப்ஷன் டி ஃபைப்ரேசி. ஸோ ஆன்சர் இஸ் ஃபெபேசி. லைசோசோம் ஆர் த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த, வாட் இஸ் தட்? இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் என்சைம். வாட் இஸ் தட்? ஆப்ஷன் ஏ புரோட்டீன், ஆப்ஷன் பி ஹைட்ரோலைட்டிக் என்சைம், ஆப்ஷன் சி ஏடிபி, ஆப்ஷன் டி சுகர். ஸோ ஆன்சர் இஸ் ஹைட்ரோலைட்டிக் என்சைம். ரைபோசோம் கண்டெயின் மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப், ஆப்ஷன் ஏ ஸ்டீராய்ட், ஆப்ஷன் பி லிப்பிட்ஸ், ஆப்ஷன் சி ஆர்என்ஏ, ஆப்ஷன் டி டிஎன்ஏ. அப்போ எதில் அதிகமாக கண்டென்ட் இருக்கும் ரைபோசோமில், எது எதில் இருக்கும்? ஆப்ஷன் சி ஆர்என்ஏ. வாட் டைப் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் எ பிளான்ட் ஆஃப் ஜீனோடைப் டிடி கேப்லார் ஸ்மாலார்? கேப்டல் டி ஸ்மால் டி கேப்லார் ஸ்மாலார். இது எப்படி பிரித்து நீங்கள் இந்த ஜீனோடைப் கொண்டு வருவீங்க? அவ்வளோதான் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ், உங்களுக்கு தெரியும் அது ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்களேன், கொஞ்சம் நான் குதப்பிட்டேன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. வாட் இஸ் தட்? நமக்கு வந்திருக்கிற ரேஷியோ இது. இது எப்படி பிரிப்பீங்க ஜீனோடைப்பை? ஃப்ரம் இ பேரண்ட் ஜீனோடைப் டிடி ஆர்ஆர் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? ஒரு கேபிட்டல் டி ஒரு கேபிட்டல் ஆர் எடுத்துக்குவோம், இன்னொன்று ஒரு கேபிட்டல் டி ஸ்மாலர் எடுத்துக்குவோம், கமா அந்த ஃபோர்த் ஆப்ஷனில் மட்டும் பார்த்துக்கங்க, கமா ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் அண்டு ஸ்மால் டி ஸ்மால் ஆர், இப்படி வருங்க. ஃபோர்த் ஆப்ஷனுங்க நல்லா பார்த்துங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர், கேபிட்டல் டி ஸ்மால் ஆர், ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் அண்டு ஸ்மால் டி ஸ்மால் ஆர். க்வெஸ்சன் நம்பர் 27. சம் டைப் ஆஃப் டைஹைபிரிட் கிராஸ் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்பிரஸஸ் 9:3:4 இன்சிடெட். அப்போது ஆக்சுவலாக நமக்கு டாமினன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேஷியோ வந்துருக்கும், லிங்கேஜுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ எபிஸ்டாட்டிஸா ரெசசிவ்னஸா, இதுதான் ஆன்சருங்க. 9:3:4 ரேஷியோ நமக்கு வந்து 9:3:1. இந்த இடத்துல எந்த ஆன்சர் உங்களுக்கு வரும் நோட் பண்ணுங்கள். ஸோ 9:3:4ங்கிறது என்னென்னா ஒரு ரெசிசிவ்னஸோட இருக்கக்கூடிய ஒரு எபிஸ்டாட்டிஸ். ஸோ ஆன்சர் இஸ் 4, லாஸ்ட் ஆப்ஷனு, ஓகேங்களா? அதே எபிஸ்டாட்டிஸில் டாமினண்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12:3:1 வரும், நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் எக்ஸ்பிரிமெண்ட் சூட்டபிள், பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் சூட்டபிள் எக்ஸ்பிரிமெண்ட்டு, அது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சரிங்களா. நானுமே கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஷன் ஆகிட்டு ரெண்டு மூணு டைம் அதை போட்டு போட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஆன்சர் இஸ் இது தான் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் லிங்கேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இந்த நிறைய நம்ம மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஃபைனல் ஆப்ஷனில் பாருங்களேன், கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி இன்ட்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி, இதுதாங்க ஆன்சர். இதுதான் லிங்கேஜ் எக்ஸ்பிரிமெண்ட்டோடைய சூட்டபுளான கேரக்டர். இந்த எண்டு ப்ராடக்ட் ஆஃப் அனோரோபிக் ரெஸ்பிரேஷனில் உங்களுக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் என்னதுங்க எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுங்க, அவ்வளோதாங்க. குளுக்கோஸா எத்தில் ஆல்கஹாலா பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம வரவே கூடாது, அனோரோபிக் ரெஸ்பிரேஷனாகவே நமக்கு எத்தில் ஆல்கஹால் தான். க்வெஸ்சன் நம்பர் 30. க்ரப் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இந்த பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது க்ரப் சைக்கிளில்? க்ரப் சைக்கிள் எங்கே இருக்குங்க? சைட்டோபிளாஸும் இங்கே இருக்குமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சைக்கிளில், எண்டோபிளாஸ்டிக்கில் எங்கேயுமே சைக்கிளில் கிடையாது, தூக்கி போட்டுருங்க. கிறிஸ்டே மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அடுத்து மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ த ஆன்சர் இஸ்
கிரப் சைக்கிள்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின், எப்போ வந்துச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள், 2007 அந்த கொஸ்டின் வந்துச்சுங்க. ஓகேங்களா, ஒரு ஒரு ஏபிசிடியில் ஒரு பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் தெரியாது, அதில் செகண்ட் கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 31, சைட்டோக்ரோம்ஸ் பிளே எ மேஜர் ரோல் இன், மேஜராக சைட்டோக்ரோம் ப்ராசஸ் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து மேஜர் ரோலாக பண்ணுது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஃபோட்டோசிந்தசிஸ், ஆப்ஷன் பி ரெஸ்பிரேஷன், ஆப்ஷன் சி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், ஆப்ஷன் டி ஹைட்ரஜன் அயன் டிரான்ஸ்ஃபர். எந்த இடத்துங்க, அவ்வளோதான், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரில் தான் இந்த சைட்டோக்ரோம் பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக செய்வாங்க. என்சைம்ஸ் ஆர் பெஸ்ட் கிளாசிஃபைட் எஸ், கொஸ்டின் 32, என்சைம்ஸ் ஆர் பெஸ்ட் கிளாசிஃபைட் எஸ் என்னங்க, ஆப்ஷன் ஏ ப்ரோட்டீன், ஆப்ஷன் பி ஃபேட்டு, ஆப்ஷன் சி ஸ்டார்ச், ஆப்ஷன் டி கார்போஹைட்ரேட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ப்ரோட்டீன். ஹார்மோன் இன்வால்வ்டு இன் ஃபோட்டோட்ராபிசம் இன், இப்போது ஃபோட்டோட்ராபிசத்தில் ஃப்ளவர் பூக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியது அப்படி. ஸோ ஆன்சர் இஸ் இந்த ஹார்மோன் வந்து எப்படின்னா ஃபோட்டோட்ராபிஸில் வந்து எங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, லைக் ஃபோட்டோட்ராபிஸில் பார்த்திங்கன்னா ஜிப்பர்லின் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளவரிங்காக லாங் டே பிளான்ஸு ஈவன் அண்டர் த கண்ட்ரோல் ஷார்ட் டே கண்டிஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஹார்மோன் வந்து ஃபோட்டோட்ராபிஸ்லேருந்து ஃபோட்டோட்ராபிஸ்லேருந்து ஹார்மோன் எந்த ஹார்மோன் வந்து யூஸ் ஆகுதுன்னா ஜிப்பர்லின் ஹார்மோன் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது லேட்ரேட்ஸ் ஆயில் பவுண்ட் இன் இந்தியா, லேட்ரேட்ஸ் ஆயில் வந்து இந்தியாவில் எங்கே பவுண்ட் ஆகுதுன்னா டெக்கான் பிளாட்டியூலைங்க, அவ்வளோதான், டெக்கான் பிளாட்டியூவில் பவுண்ட் ஆகுது லேட்ரேட்ஸ் ஆயில். கொஸ்டின் நம்பர் 35, சி ஹரிசோன் ஆஃப் ஆயில் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப், சி ஹரிசோன் டிப்ஸ் ஆயில்லைங்க டாப்ஸ் ஆயில், ஆப்ஷன் பி ஹியூமஸ் ஆயில், ஆப்ஷன் சி சப்ஸ் ஆயில், ஆப்ஷன் டி பேரண்ட் மெட்டீரியல் ஆஃப் ஆயில். இப்போது டாப்ஸ் ஆயில்னா எதுங்க, ஏ ஹரிசோன் நோட் பண்ணிக்கோங்க, அதே சப்ஸ் ஆயில்னா பி ஹரிசோன் நோட் பண்ணிக்கோங்க, ஹியூமஸ் ரிச் காம்பவுண்ட் எதில் இருக்குங்க டாப்ஸ் ஆயிலில் தான், அப்போ எதுங்க ஏ ஹரிசோன் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதே சப்ஸ் ஆயில் வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் ஹெவியாக இருக்கும், அப்போ ஆன்சர் சி ஹரிசோன் என்னங்க வரும், பேரண்ட் மெட்டீரியல்ஸ் ஆயில். ஓகேங்களா, ஹவு மெனி பயோஸ்பியர் ரிசர்வ் ஆர் இன் இட் இன் இண்டியா, டோட்டலாக எவ்வளோதுன்னா பயோஸ்பியரை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணது எவ்வளோன்னா 12ங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த சாயில் வந்து பேடி வளர்றதுக்கு தகுந்த சாயில் அப்படிங்கிறாங்க, ஆப்ஷன் ஏ லோமி சாயில், ஆப்ஷன் பி ரெட் சாயில், ஆப்ஷன் சி பிளாக் சாயில், ஆப்ஷன் டி அல்லுவியல் சாயில். ஸோ ஆன்சர் இஸ் லோமி சாயில் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஏன்னா அதில் தான் வந்து பேடி வந்து நல்லா வெல் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 38, ஆசிட் ரெயின் ரிசல்ட் இன் டியூ டு, ஆப்ஷன் ஏ ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆப்ஷன் பி கார்பன் மோனாக்சைட், ஆப்ஷன் சி அமோனியா, ஆப்ஷன் டி ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். ஸோ ஆன்சர் இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர், ஆசிட் ரெயின். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 39, ஒன்றும் இல்லை என்சைம் விச் கட் டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக் பிளேசஸ், இதை பண்ணுறது யாருங்க, அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் ஏ லைகேஸ், ஆப்ஷன் பி ரெப்ளிகேட், ஆப்ஷன் சி ரெஸ்ட்ரிக்ஷன் டோ நியூக்ளியஸ், ஆப்ஷன் டி ஹெலிகேஸ். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் டோ நியூக்ளியஸ். இங்கே பாருங்கள், ப்ரோட்டோ பிளாஸ்டிக் ஃபியூஷனில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஏஜென்ட்டு, ஓகேங்களா, ஏஜென்ட்டு. அப்போது ஃபியூசோஜெனிக் ஏஜென்ட்டில் யூஸ்டு இன் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷனில் பார்த்திங்கன்னா சார்பிட்டாலா, மேனிட்டாலா, இல்லை பாலியத்தின் கிளைக்கால் அண்டு மேக்ரோ மேசிரோ சைம். ஸோ ஆன்சர் இஸ் பாலியத்தின் கிளைக்கால். ஜீன் கன்னு பாருங்க, இப்போ ஜீன் கன்னுனா அப்படின்னா ஒரு இடத்துல கூடிய ஃபாரின் மெட்டீரியல்ஸை நம்ம ஒரு பர்டிகுலர் ஆர்கானிக்ஸ் வந்து உள்ளே தொலைக்கிறோம், அப்போ அது ப்ராசஸ் பேர் என்ன, ஒரு ஜீனை இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவ்வளோதாங்க ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஆப்ஷன் பி ஜீன் குளோனிங், ஆப்ஷன் சி ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன், அதெல்லாம் கிடையாதுங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரும் கிடையாதுங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரும் கிடையாதுங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா,
கொஸ்டின் நம்பர் 42ங்க. டார்வின் தியரி உங்களுக்கு ஈஸி தாங்க. டார்வின் தியரி, திஸ் இஸ் கால்டு நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ். டார்வின் தியரி ஈஸியா நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க. அதே மாதிரி ஆர்ஜினா ஸ்பீசிஸும் அவர் தான், அவர் தான் அந்த புக்கில் எழுதியிருப்பார், டார்வின் புக்கு. 44, த ஃபஸ்ட் ஆம்பிபியன்ஸ் அப்பியர்டு டூரிங் த பீரியடு. இப்போ நான் அந்த குவஸ்டின் எடுக்கும்போது நான் தப்பு பண்ணுங்க. த ஃபஸ்ட் ஆம்பிபியன் பீரியட்னா என்னங்க? ரியோபைட் ஆரிஜினான அப்பியரான அந்த பீரியடு கேட்குறாங்க. எப்போங்க அப்பியர் ஆச்சு? டிவோனியன் பீரியடில் அப்பியர் ஆச்சுங்க, அவ்வளோதாங்க. டிவோனியன் பீரியடில் அப்பியர்டு, ஃபஸ்ட் ஆம்பிபியன் அப்பியர்ட் டூரிங் த பீரியட், டிவோனியன் பீரியட். த எவிடென்ட் ஃப்ரம் ஃபாசில் ரெக்கார்ட் வித் எரா ஹேட் நோ லைஃப். அந்த இடத்துல எந்த ஒரு ஆர்கானிசம் வாழ்ந்ததில்லை, வெறும் பாறையாகவே இருந்திருக்குது அப்படிங்கிற ஒரு எரா இருக்குங்க. ஆப்ஷன் ஏ ஏசோயிக், ஆப்ஷன் பி ப்ரோட்டிரோசோயிக், ஆப்ஷன் சி பேலியோசோயிக், ஆப்ஷன் டி சீனோசோயிக், நாட் பார் காமினோசோயிக், சீனோசோயிக். ஸோ ஆன்சர் இஸ் ஏசோயிக் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். விச் ஆல்கே பாருங்கள், ஃபாலோயிங் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிளில் சைக்கோடிஸ் டிப்ளாய்டுங்கிறாங்க. சைக்கோடிஸிய டிப்ளாய்டு எதில் அப்படின்னாங்க? ஆப்ஷன் ஏ நாஸ்டாக், ஆப்ஷன் பி ஆஸ்ட்ரோட்டோரியா, ஆப்ஷன் சி வல்வாக்ஸ், ஆப்ஷன் டி சர்காசம். ஸோ ஆன்சர் இஸ் சர்காசம்ங்க. குவஸ்டின் நம்பர் 47, காசல் ஏஜென்ட் ஆஃப் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன். காசல் ஏஜென்ட் ஆஃப் ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் இஸ், ஆப்ஷன் ஏ ஃபக்சினியா, ஆப்ஷன் பி அல்புகோ, ஆப்ஷன் சி கொலுட்டோட்ரைக்கம், ஆப்ஷன் டி மியூக்கர். ஸோ ஆன்சர் இஸ் கொலுட்டோட்ரைக்கம் இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. ட்ரூ ஃபங்கை ஸ்டோர் ஃபுட்டு, ஒரு ஃபங்கையில் ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ கிளைக்கோஜன், ஆப்ஷன் பி குளுக்கோஸ், ஆப்ஷன் சி ஃபேட், ஆப்ஷன் டி கைட்டீன். ஸோ ஆன்சர் இஸ் கிளைக்கோஜனுங்க, நோட் பண்ணிக்கோங்க. குவஸ்டின் 49, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஈஸ்ட். நாட் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இந்த ஈஸ்டில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ரீப்ரொடக்ஷனை வந்து ஃபவுண்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பட்டிங் பண்ணும், ஃபியூஷன் பண்ணும், பிளாஸ்மோ கேமியும் பண்ணுங்க, ஊ கேமி அங்கே கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. வென் டூ நியூக்ளியர் லைஃப் சைடு பை சைடுங்க, இது ஆஃப்டர் ரெண்டு சைடு சைடு பை சைடு ஆஃப்டர் என்ன பிளாஸ்மோ கேமி ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் கால்டு வாட்டிஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு நியூக்ளியர் ஃபார்ம் ஆனதுதான், வெரி சிம்பிள், அவ்வளோதான். ரெண்டு ரெண்டு மூணுக்கு மேலே நாலு அஞ்சு இருந்தால் தான் அதை சின்னு போடுவோம், ரெண்டு இருந்தால் அது என்னங்க டை கேரியான், அவ்வளோதாங்க. பேக்டீரியல் ஜீனோம் கண்டெயின்ஸு, நல்லா நோட் பண்ணுங்க. பேக்டீரியல் ஜீனோம் இப்போ நமக்குன்னா டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்ட்ரோன் ப்ரோட்டின் சொல்லலாம், அண்டு நான் ஹிஸ்ட்ரோன் ப்ரோட்டின்னு சொல்லலாம். இங்கே பேக்டீரியல் ஜீனோம் எப்படின்னா டிஎன்ஏ வித்தவுட் ஹிஸ்ட்ரோன், அவ்வளோதான். டிக்கர் டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட்டு, காசிர் பை, ஆப்ஷன் ஏ கொலிட்டோட்ரைக்கம், ஆப்ஷன் பி ஸ்பக்சினியா ஸ்பீசிஸ், கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சுங்க, கொலிட்டோட்ரைக்கம் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் சி செக்கோஸ்போரா ஸ்பீசிஸ், ஆப்ஷன் டி சாந்தோமோன ஸ்பீசிஸ். ஸோ ஆன்சர் இஸ் செக்கோஸ்போரா ஸ்பீசிஸுங்க. என் என்சைம் சிஸ்டம் கேபிள் ஆஃப் ஹைட்ரோலைசிங் பேக்டீரியா, இப்போ இந்த ஹைட்ரோலைசிங் என்சைம்னாலும் சரி, அல்லாத பேக்டீரியாஸில் இருக்கக்கூடிய ஹைட்ரோலைட்டிங்ஸ்னாலும் சரி, இதெல்லாம் எங்கே போய் ரிசல்ட், என்ன ரிசல்ட் அப்படின்னாங்க, ஒரே ஒரு ரிசல்ட் தான் இந்த நாளில் ஒன்று. ஆப்ஷன் ஏ லைசோம், ஆப்ஷன் பி மைக்ரோசோம், ஆப்ஷன் சி லைசோம், ஆப்ஷன் டி மீசோசோம். ஓகேங்களா, அது மேசோசோம் இருக்குது, ஏ அடிச்சிடுங்க, மீசோசோம் தான் ஆன்சர். சாரி, மீசோசோம் கொடுத்துக்கணும், அந்த ஏ தப்பாளிட்டோம். ஆன்சர் ஏ இஸ் ஏ லைசோம் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, In case we were to collect sample bacterium E. coli, we would look for them yet. எதுலைங்க, அவ்வளோதான், கலெக்ட் பண்ணுறோம், சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ஈ கோலை கொண்டு வைக்கிறோம், என்ன எதுலைங்க, நம்மளுடைய ஹியூமன் இன்டெஸ்டைன் பார்ட்டில், அவ்வளோதாங்க. வி லுக்கிங் லைக் திஸ் ஹியூமன் இன்டெஸ்டைன். குவஸ்டின் 45, வாஸ்குலார் கிரிப்டோ கேம்ஸ், நல்லா நோட் பண்ணுங்கள். வாஸ்குலார் கிரிப்டோ கேம்ஸ் ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல வந்து வாஸ்குலர் பிளான்ட் ஆரிஜின் ஆகுது, அதுதான் நம்ம கிரிப்டோ கேம்ஸ். இன்னொன்று பெனரோ கேம்ஸ் சொல்லுவோம், நல்லா டெவலப்மெண்ட் ஆச்சு, ஃப்ளவர் வந்துச்சு அப்படின்னா அது பெனரோ கேம்ஸ்ன்னு போயிடும். பிஃபோர் ஸ்டேப் கிரிப்டோ கேம்ஸ் சொல்லுது, பிரியோபைட்டா, டேடோஃபைட்டா, பங்கை, பேக்டீரியெல்லாம் சொல்லுவோம்.
இதில் எது வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஜிம்னோஸ்பர்ம், ஆப்ஷன் பி ஃபங்கை, ஆப்ஷன் சி டெடோஃபைட்ஸ், ஆப்ஷன் டி பிரையோஃபைட்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் டெடோஃபைட்ஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 56. ட்ரபிகுலே இன் த ஸ்டெம் ஆஃப் செலாஜின்லா இஸ் த மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ கார்டிகல் செல்ஸ், ஆப்ஷன் பி எஃபிடெர்மல் செல்ஸ், ஆப்ஷன் சி எண்டோடெர்மல் செல்ஸ், ஆப்ஷன் டி பித்ரிஜியன். ஸோ ஆன்சர் இஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரபிகுலேங்கிறது ஒரு செலாஜினலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் ரீஜியனில் இப்போ உண்டாகும். அது எதில் அப்படின்னா எண்டோடெர்மல் செல்ஸில், நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஆம்பிப்ளோயிக் சொல்லினா சைப்ரோஸ்டிலும் சரி சொல்லினாஸ்டிலும் சரி, வாட் எவர் இட் இஸ்ங்க, நம்ம கண்ணை மூடிக்கிட்டதுன்னா ஆம்பிப்ளோயிக், இன்னொன்று என்ன எக்டோப்ளோயிக், இது ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகும், ரெண்டு ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறான். ஸோ நம்ம ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மசிலியா, ஆப்ஷன் பி லைக்கோபோடியம், ஆப்ஷன் சி லெசலாஜினா, ஆப்ஷன் டி ஈகோசிஸ்டம். ஸோ ஆன்சர் இஸ் மர்சிலியா சார், கரெக்ட் ஆன்சர். த போலன் ஆஃப் சைக்கஸ் இஸ் செட்டு, போலன் வந்து பார்த்திங்கன்னா சைக்கஸாக எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. ஒன்று நம்ம இதில் ஜிம்னோஸ்டம் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று இருக்குங்க, நாலு ஒன்று இருக்கும், ஒன்று அஞ்சு ஒன்று இருக்கும், மூணுங்கிறதுனா சைக்கஸுங்க. இங்கே ஆன்சர் பாருங்கள், த்ரீ செல் ஸ்டேஜ்லாம், நாலு இருந்தால் பைனஸுங்க, அஞ்சு இருந்தால் எஃபிடுறாங்க, அவ்வளோதான். செகண்ட்ரி வுட் இன் சைக்கஸ் இஸ் டிவாய்டு, இல்லாத பாட்டு எதுங்க சைக்கஸில், இல்லாத பாட்டு ப்ரோட்டோசெல் இருக்கும், மெட்டாசெல் இருக்கும், ட்ரக்கிட்ஸ் இருக்குது, ஆனால் வெசல் மட்டும் இங்கே கிடையாது, சைக்கஸில் வெசல் கிடையாது. விச் ஃபேமிலி ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜெனிரா, அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ஃபேமிலி, பெரிய ஸ்பீசிஸ் ஆஃப் ஜெனிரா, ஜீனஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் எதுங்க? ஆப்ஷன் ஏ அனோனோசி, ஆப்ஷன் பி சஃபோட்டேசி, ஆப்ஷன் சி ஸ்டெர்க்லேசி, ஆப்ஷன் டி அஸ்டேசி. ஸோ ஆன்சர் இஸ் அஸ்டேசி இஸ் கரெக்ட் ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 61. பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சோயாபீன் இஸ் லேத்ரஸ் ஓடட்டஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், இனிப்பு பொட்டானியும் சொல்லுவோம், சஃபோட்டேசியை விட்டுருங்க, சைசர் ஆட்டிடம் கிராமு, அண்டு ஆப்ஷன் டி கிளைசின் மேக்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கிளைசின் மேக்ஸ் இஸ் சோயாபீன் சொல்கிற பொட்டானிக்கல் நேம். ஆப்டிப்ளோ ஸ்டாமினஸ் வாட் இஸ் இட், ஆப்டிப்ளோ ஸ்டாமினஸ், இது ஆப்டிப்ளோ ஸ்டாமினஸ்ங்கும் போது ஹெஸ்படி ஞாபகத்துக்குங்க, ஆரஞ்சு பழத்தை ஞாபகத்துக்குங்க, அது என்ன ஃபேமிலியும் கொஞ்சம் ஞாபகத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆப்ஷன் ஏ ஃபெபேசி, ஆப்ஷன் பி பொயேசி, ஆப்ஷன் சி ரூட்டேசி, ஆப்ஷன் டி அனோன்ஏசி. ஸோ ஆன்சர் இஸ் ரூட்டேசி இஸ் கரெக்ட் ஆன்சர். லேட்டெக்ஸுங்க, அதாவது பால் மாதிரி திரவம் உழுவக்கூடிய பிளான்ட் ஃபேமிலி எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் அதை சொல்லும்போது கேலோட்ராபிஸை ஆச்சுங்க, எருக்கலம் செடி, அது என்ன ஃபேமிலி பார்த்துங்க, அஸ்கிளப்டேசி, அவ்வளோதாங்க ஆன்சர் நோட் பண்ணுங்கள். அஸ்கிளப்டேசியே வுட்டு பார்த்தீங்கன்னா அது பொதுவாக எங்கே எப்படிங்க வுட்டு ஃபார்ம், ப்ரைமரி சைலத்தில் வுட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ என்னங்க ப்ளோயமாக சைலமானு கேட்கும்போது நம்ம வுட்டு ஃபார்ம் ஆகுது எதுன்னா செகண்டரி சைலம், அவ்வளோதான். இன் விச் ஸ்டெம் ப்ளோயம் வெட்ஜஸ் இந்த சைலம் ஆர் ப்ரசன்ட், ஓகேங்களா, இன் வித் ஸ்டெம் ப்ளோயம் வெட்ஜஸ் இந்த சைலம். ஸோ இங்கே ப்ளோயம் வந்து வெட்ஜன் இந்த சைலங்கிறான். ஆப்ஷன் ஏ பிக்னுனியா, ஆப்ஷன் பி போயர் ஹெவியா, ஆப்ஷன் சி ட்ரசீனா, ஆப்ஷன் டி மிராப்ளஸ். ஸோ ஆன்சர் இஸ் போயர் ஹெவியா. க்வெஸ்சன் நம்பர் 66. ரூட் கேப் இஸ் டெரைவ்டு ஃப்ரம், ஆப்ஷன் ஏ கேல்ட்ரோஜன், ஆப்ஷன் பி ஹிஸ்ட்ரோஜன், ஆப்ஷன் சி ப்ரோட்டோடம், ஆப்ஷன் டி டெர்மட்டோஜன். ஸோ எதில் வந்துங்க ரூட் கேப் வந்து ஆரிஜின் ஆகும், ஒன்றும் இல்லைங்க, ஆப்ஷன் ஏ கேலிப்ட்ரோஜன் தான் கரெக்ட் ஆன்சர். த சைலம் இன் மோனோகாட் ரூட், இப்போ சைலம்னாவே ப்ரோட்டோ சைலத்தை தான் நம்ம கண்டிப்பாக சைலம் ஃபார்ம் ஆகும். அப்போ அது நம்ம அங்கே முன்னாடி அதிலே இருக்குதுனால வாட் எவர் எக்ஸாக்ட்னு மென்ஷன் பண்ணிடலாம். நிறையா இருக்கும், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரேடியெல்லாம் ஹெவியாக சைலம் இருக்கும், அப்போ அதுனா பாலியார்க், அவ்வளோதான், எக்ஸாக்ட் அண்டு பாலியார்க். லேட்ரல் ரூட் எங்கெங்கே பார்ப்போம் எண்டோஜினஸ் பாட்டில், லேட்ரல் ரூட், லேட்ரல் ரூட் அரைஸ் எண்டோஜினஸ் ஃப்ரம் எங்கேருந்துங்க? ஆப்ஷன் ஏ எண்டோடெமிஸ், ஆப்ஷன் பி கார்டெக்ஸ், ஆப்ஷன் சி பெரிசைக்கிள், ஆப்ஷன் டி கேம்பியம். ஸோ ஆன்சர் பெரிசைக்கிள் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மைட்டோகாண்ட்ரியா ஆர் பெஸ்ட் ஸ்டைன்ட் வித், வாட் இஸ் இட்டுங்க, மைட்டோகாண்ட்ரியா ஆர் பெஸ்ட் ஸ்டைன்ட் வித், ஆப்ஷன் ஏ ஜானஸ்கிரீன், ஆப்ஷன் பி மெத்திலின் ப்ரூ,
option C is Giacin, option D Eosin. So option A, Janus Green is correct answer. Question number 70. Golgi body in a main function role is transportation, synthesis of proteins, storage, option D secretion. So answer is secretion is correct answer. Question number 71. 70 ribosomes are found in the cells of 70s ribosome எதில் இருந்தான் இருக்கும் பங்கையா பிளான்ஸா பாக்டீரியாவா அனிமலா ஸோ ஆன்சர் சி பாக்டீரியா ஸ்கேட் ஆன்சர் கொஸ்டின் பார்த்தா 72 கயாஸ்மெட்டா அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் கயாஸ்மெட்டா இஸ் ஃபார்ம்டு மியாசிஸ்ட்டு தான் கயாஸ்மெட்டா எதுலங்க ஃபவுண்ட் ஆகுது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வருவோங்க சைகோட்டின் ஸ்டேஜ் வந்து வருவோம் சைகோட்டினா என்ன ஃபார்ம் ஆகுங்க ஸ்னாப்ஸ் ஃபவுண்ட் ஆகும் கிராசிங் ஓவர் பேக்கெட்டிங் ஸ்டேஜில் ஃபவுண்ட் ஆகும் கிராசிங் ஓவர் தான் நம்ம கயாஸ்மெட்டான்னு சொல்லுவோம் அப்போ இதில்ங்க டெப்ளோட்டிங் ஸ்டேஜ் அப்போ டயாகனஸ் ஒன்று கொடுத்துருக்குமே டெர்மினிஸ்டேஷன் ப்ராசஸ் 73 எ ப்ரைமரி இஃப் த செல் லேக்ஸ் வாட் இஸ் இட் லேக்ஸுங்க ஒரு நிமிஷம் இருங்க இட் இஸ் மிஸ்டேக்குங்க ப்ரைமரி இல்லைங்க ப்ரோகரியாட்டிக் செல்ஸுங்க சாரிங்க எ ப்ரோகரியாட்டிக் இஃப் செல்ஸ் லேக் என்னங்க ப்ரோகரியாட்டிக் செல்ஸில் வந்து லேக் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் எ நியூக்ளியோலஸ் இஸ் லேக்குடுங்க செல் வால் இருக்கும் செல் மெம்பரின் இருக்கும் சைட்டோபிளாஸ் இருக்கும் ஆனால் நியூக்ளியோலஸ் மட்டும்தான் ப்ரோகரியாட்டிக் செல்ல இட் செல்ஸ் இஸ் லேக் நாட் ஃபார் ப்ரைமரி இட் இஸ் எ ப்ரோகரியாட்டிக் செல்ஸ் கொஸ்டின் நம்பர் 74 ஹைப்ரிட் விகார் இஸ் டியூ டு ஆப்ஷன் ஏ கயஸ்மா ஆப்ஷன் பி லிங்கு ஆப்ஷன் சி கிராசிங் ஓவர் ஆப்ஷன் டி ஹெட்ரோசைகோஸ்டி ஸோ ஆன்சர் இஸ் ஹெட்ரோசைகோஸ்டி இஸ் கரெக்ட் ஆன்சர் க்ளோன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா இல்லை வெஜிடேரியன் ரீப்ரொடக்ஷன் இல்லையா இல்லை ஸ்டோரேஜ் இல்லையா ஆர் அண்டு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா ஸோ க்ளோன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்க டூரிங் மைட்டாசிஸ் கோல்சிசின் இன்கிபிட்ஸ் மைட்டாசிஸ் பண்ணும்போது நம்ம இதை வந்து தடுக்குதுங்க ஒரு கோல்சிசின் ஹார்மோன் உள்ளே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக தடுக்குதுங்க எதுலைங்க ப்ரொபேசிவ் ஸ்டேஜ் இல்லையா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் இல்லையா இல்லை டீலோஃபேஸ் ஸ்டேஜ் இல்லையா இல்லை ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இல்லையா ஸோ தட் இஸ் ப்ராசஸ் இன் த ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை தடுக்கும் ஓகேங்களா ஹூ ப்ரப்போஸ் த மியூட்டேஷன் தியரி உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் ஏ டார்வின் ஆப்ஷன் பி ஹியூகோ டி வ்ரீஸ் ஆப்ஷன் சி லமார்க் ஆப்ஷன் சி ஹக்ஸ்லி ஸோ ஆன்சர் பி ஹியூகோ டி வ்ரீஸ் கொஸ்டின் 78 மாடர்ன் சிந்தட்டிக் தியரி ஆஃப் எவல்யூஷன் வாஸ் டிசைன்டு பை மாடர்ன் சிந்தட்டிக் தியரியை எவல்யூஷன் டிசைன் பண்ணது யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்டெஃபின்ஸ் ஆப்ஷன் பி ஹால்டன் ஆப்ஷன் சி ஹக்ஸ்லி ஆப்ஷன் டி டார்வின் ஸோ ஆன்சர் இஸ் ஹக்ஸ்லி இஸ் கரெக்ட் ஆன்சர் ரூட் ப்ரெஷர் இன் எ பிளான்ட் இஸ் மெசர்டு பை ரூட் ப்ரெஷர் வந்து மெசர் பண்ணுறோம் அப்போ அது பேர் என்னங்க ஆப்ஷன் ஏ ஃபோட்டோமீட்டர் ஆப்ஷன் பி மோனோமீட்டர் ஆப்ஷன் பி சி தெர்மோமீட்டர் ஆப்ஷன் டி பாரோமீட்டர் ஸோ ஆன்சர் இஸ் டி பாரோமீட்டர் கொஸ்டின் நம்பர் 80 ஆக்சிஜன் லிபரேட்டடுங்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது அப்போ எதுலேருந்துங்க லிபரேட் பண்ணுவது அப்படின்னா ஆப்ஷன் ஏ CO2 ஆப்ஷன் பி லைட் ஆப்ஷன் சி H2O ஆப்ஷன் டி குளோரோஃபில் ஸோ எந்த அளவுக்கு ஆக்சிஜன் எடுக்கிறமோ அந்தளவுக்கு ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஆக்சிஜன் லிபரேட் ஆகும் ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஆன்சர் இந்த வேவ் லென்த்து த வேவ் லென்த் ஆஃப் ரெட் லைட் எவ்வளோன்னு பாருங்களேன் ஆப்ஷன் ஏ 200-300 nanometer ஆப்ஷன் பி 300-400 nanometer ஆப்ஷன் சி 400-600 nanometer ஆப்ஷன் டி 600-700 nanometer ஸோ ரெட் லைட்டுங்கும் போது தெரியும் 600-700 nanometer கொஸ்டின் 82 During storage, sprouting the potato and onion, prevented by spraying with எதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது லாங் டேஸில் வந்து அப்படியே இருக்கும் அதை பதப்படுத்தி வச்சுருப்போம் நாங்கள் லாங் டேஸில் கொண்டு போய் அது எங்கே வேறு இடத்துல கொண்டு போய் என்னது சேல்ஸ் பண்ணுறதுக்காக என்ன அதை அப்படியே ஸ்ப்ரவுட்டிங்காக வச்சுருப்பாங்க சரிங்களா அது என்னது எந்த வகையான ஹார்மோன் சரிங்களா இப்போ நீங்கள் இப்போ பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பார்த்தீங்கன்னா வச்சுங்க பிரேக் பண்ணுவாங்க டார்மன்ஸே பிரேக் பண்ணுறது அப்போ எந்த ஹார்மோனுங்க ஆப்ஷன் சி ஜிப்பலின் தாங்க இந்த வேலை செய்வாங்க பைட்டோஹோ குரோம் இஸ் இன்வால்வ்டு
Phytochrome is involved in option A, phototropism, option B, photorespiration, option C, photomorphogenesis, not for R, ovogenesis, morphogenesis, sorry, option D, geotropism. So, phytochrome is involved in phototropism, answer. Nipgene irukkalingala, concerned with the synthesis of, nipgene undi concerned with the synthesis of, edhilinga, nitrogenous liya, nitrate liya, nitrate reductase liya, urease process illingala. So, very simple, it is a nitrogenase. A state, the largest area under the forest, undi Madhya Pradesh illingya, note ponikkinga, avladha. அடுத்து இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ட்ரீ, எந்த ட்ரீ வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோத் ஆகும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ டீக்கா, யூகாலிப்டஸ், சி பேனியன், ஆப்ஷன் டி கோகோனட். ஸோ எதுங்க ஆன்சர், ஆப்ஷன் ஏ டீக். ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டூல்ஸ் இன் த ஜெனடிக் மேனிபுலேஷன், எதுங்க மெயினாக வெரி இம்பார்ட்டன்ட் பவர்ஃபுல் டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷன் சி எசரிசியை கொள்ளி தாங்க பவர்ஃபுல் டூல் இந்த ஜெனடிக் மேனிபுலேஷன் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 88, ஏ பயாலஜிக்கல் இன்செக்டிசைடு, உங்களுக்கு தெரியும் இன்செக்ட் கொல்லக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் மூலமாக எடுத்தது வந்து பிடி தான், பேசிலஸ் துன்கினியன்சிஸ். செல் டிவிஷன் இன் கேலஸ் இஸ் இன்டியூஸ்டு பை, செல் டிவிஷன்னாலே நம்ம என்ன எழுதலாங்க, ஆக்சினா, விட்டமினா, ஜிப்பலினா, சைட்டோகைனா. ஸோ ஆன்சர் இஸ் சைட்டோகைன் இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. கொஸ்டின் நம்பர் 90, சிங்கிள் செல் புரோட்டீன் ஹேவ் யூரிக் ஆசிட்டா, மோர் எசன்சியல் அமினோ ஆசிட்டா, லெஸ் புரோட்டீனா, லெஸ் லிபிட்டா. ஸோ மோர் எசன்சியல் அமினோ ஆசிட், தட் இஸ் எ சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். ஓசோன் அம்பர்லா இஸ் அஃபெக்டட் பை, ஓசோன் அம்பர்லா ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது எங்கிருந்துன்னா, இங்கே நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்தாங்க, குளோரோ ஃப்ளோரோ கார்பன். இன் விச் எக்கோஸ்டம் இன் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி லோ, இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ஏன்னா மரமே அங்கங்கொன்று இங்கொன்று தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் துந்திராவா, டெசிடியஸ் ஃபாரஸ்டா, டெசர்ட்டா, கிராஸ் லேண்டா, நாட் ஜீஸ் லேண்டு, கிராஸ் லேண்டா. ஸோ ஆன்சர் இஸ் துந்திரா இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. இங்கே பாருங்கள், த ஃப்ராக் தட் ஃபீட்ஸ் ஆன் த இன்செக்ட், ஒரு ஃப்ராகு பூச்சியை சாப்பிடுது, அப்போ ஃப்ராகு என்ன கேரக்டருங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரெசரி, டெர்சரி, ஆப்ஷன் பி டீகம்போசர், ஆப்ஷன் சி பிரைமரி கன்சியூமர், ஆப்ஷன் டி செகண்டரி கன்சியூமர். ஸோ ஆன்சர் இஸ் செகண்டரி கன்சியூமர். இதில் பாருங்கள், டிரைவிங் ஃபோர்ஸ் எக்கோஸ்டர், டிரைவிங் ஃபோர்ஸ் யார் அப்படின்னா, சோலார் எனர்ஜி தாங்க டிரைவிங் ஃபோர்ஸ், ஓகேங்களா. அவங்ககிட்ட இருந்தால் மற்ற எல்லாமே எனர்ஜி வந்து சேவ் ஆகும். அடுத்தது, ஃபங்கஸ் யூஸ்டு ஃபார் சிங்கிள் செல் புரோட்டீன் ப்ரொடக்ஷன்ஸ் இஸ், ஆப்ஷன் ஏ சிடோமோனஸ், ஆப்ஷன் பி வால்விரல்லா, ஆப்ஷன் சி ரைசோபியம், ஆப்ஷன் டி அல்புகோ. சிங்கிள் செல் புரோட்டீனில் ஃபங்கஸ் எதுங்க, சூடோமோனஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஹெரிடிட்டி இஸ் மெயின்லி டிட்டர்மைண்ட் பை ஆப்ஷன் ஏ ஜீன், ஆப்ஷன் பி ஆர்என்ஏ, ஆப்ஷன் சி குரோமோசோம், ஆப்ஷன் டி டிஎன்ஏ. ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். டிசம்பர் 97, இன்சியா வெர்பிக்ளோரிசிஸ் ஆர், ஆப்ஷன் ஏ சீனோசாய்கரா, ஆப்ஷன் பி வேல்யூசாய்கரா, ஆப்ஷன் சி மியூசோசாய்கரா, ஆப்ஷன் டி நன். ஸோ ஆன்சர் இஸ் பேல்யூசோய்கரா. இது ஒரு பிரியப் போயிட்டுங்க, ஓகேங்களா. அண்டு ஆந்த்ரடியா அண்ட் ஊகோனியா போன் கான்செப்டக்கல்ஸ் ஆர், ஆப்ஷன் ஏ கிராசிலேரியா, ஆப்ஷன் பி சர்காசம், ஆப்ஷன் சி உடவோனியம், ஆப்ஷன் டி கேரா. ஸோ இந்த கான்செப்டுக்கு எல்லாமே நமக்கு என்ன சொல்லலாம்னா, சர்காசை சொல்லாங்க. ஹவு மெனி கிளாஸஸ் ஃப்ரிட்ஜ் வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணார் ஆல்கேவர், ஓகே அப்படின்னா எவ்வளோனா 11 கிளாஸிஃபிகேஷன் பண்ணாருங்க, 11 கிளாஸிஃபிகேஷன் பண்ணார். இதில் நான் ரீப்ரசன்ட் க்ரீன் ஆல்கே, இதில் எதுங்க க்ரீன் ஆல்கே ப்ரெசன்ட் பண்ண முடியல, எந்த ஆல்கே வந்து க்ரீன் ஆல்கோடு கிடையவே கிடையாது அப்படின்னா, ஒன்று யூகுனா பைசியாக இருக்கணும், இன்னும் குளோரோ பைசி, இன்னும் குரோமோ பைசி, இன்னும் கிரைசோ பைசி. இதில் எதுங்க, இட் இஸ் எ கிரைசோ பைசி இஸ் எ நாட் எ ரீப்ரசன்டேட்டிவ் ஆஃப் க்ரீன் ஆல்கே, ஓகேங்களா.
கிரைசோஃபேசிஸ் கேட்டான் சார். ப்ரோகாரியோடிக் நேச்சர் ஆஃப் த செல்ஸ் எதுங்க அப்படின்னு கொஸ்டின். ஆப்ஷன் ஏ சைனோஃபைசிஏ, ஆப்ஷன் பி கேரோஃபைசிஏ, ஆப்ஷன் சி ரோடோஃபைசிஏ, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தீஸ். ஸோ ஆன்சர் இஸ் சைனோஃபைசிஏ. த ஃபாசிலைஸ்டு ஆல்கே மெம்பர்ஸ் ஆர் இன்க்ளூடடு. எதுங்க வந்து ஃபாசிலைஸ்டு ஆல்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ யூகுனோஃபைசியா, ஆப்ஷன் பி குளோரோஃபைசியா, ஆப்ஷன் சி ரோடோஃபைசியா, ஆப்ஷன் டி நன்னுங்க, என்ஓஎன்இ நன் ஆஃப் திஸுங்க. ஸோ ஆன்சர் இஸ் ரோடோஃபைசியா தாங்க ஃபாசில் பவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரம் த விச் ஆர் த ஃபாலோயிங் ஆல்கேஸ் அயோடின் பவுண்டுங்க, இதில் வந்து அயோடின் வந்து ஹெவி கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ ஃபில்லோஃபோரா நெர்வோசா, ஆப்ஷன் பி வெவுச்சேரியா இண்டிக்கா, ஆப்ஷன் சி உல்வா லாக்டுவா, ஆப்ஷன் டி ரோடிமினியா பல்மேட்டா. ஸோ ஆன்சர் இஸ் உல்வா லாக்டுவா அப்படிங்கிறது தான் அயோடின் கண்டென்ட் பார்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்கை ப்ரொடியூஸ் ஜிப்பர்லிக் ஆசிட்டுங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஜிப்பர்லிக் ஆசிட், உங்களுக்கு தெரியும் ஜிப்பர்லாம் ஃபியூச்சுக்கரை இஸ் அ கரெக்ட் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. லிச்சன்ஸ் பாருங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யாருங்க, அது வந்து டியூவல் ஹைபாதிஸ் சொன்னது ஸ்வண்டரு, நோட் பண்ணிக்கோங்க. டியூவல் ஹைபாதிஸ் சொன்னது ஸ்வண்டரு. அப்போ லிச்சன்ஸ் சொன்னது யாருன்னா தியோஃப்ராஸ்டஸுங்க, நோட் பண்ணுனால்தான். இது வந்து ட்ரக்காக மருந்தாக தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னதுங்க எந்த டைப் ஆஃப் லிச்சனுங்க, ஓக்ரோலிசியா, ஆப்ஷன் பி எவரன்யா, ஆப்ஷன் சி ராசல்லா, ஆப்ஷன் சி அம்ப்ளிகேரியா. ஸோ லிச்சன்ஸ் இஸ் யூஸ் இன் ட்ரக் ஓக்ரோலிசியா. லிச்சன் இண்டிகேட் இதான் ஏர் பொல்யூஷன், எது வந்து இண்டிகேட் பண்ணுது இந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு எந்த டைப் ஆஃப் லிச்சன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ லெகனோரா, ஆப்ஷன் பி கிளடோனியா, ஆப்ஷன் சி அலக்டோரியா, ஆப்ஷன் டி அஸ்னியா. ஸோ ஆன்சர் பி இஸ் ஏ கிளடோனியாஸ் கரெக்ட் ஆன்சருங்க. குவஸ்டின் நம்பர் 108, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர்ஸ் த லிச்சன்ஸ் கால்டு. ஓகேங்களா, இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நான் கேட்கல. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் லிச்சன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ ரிஜுவினேஷன், ஆப்ஷன் பி இசிடியா, ஆப்ஷன் சி சொரிடியா, ஆப்ஷன் சி டி பிக்னோஸ்போரஸ். ஸோ ஆன்சர் இஸ் பிக்னோஸ்போரஸ் இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்களா, அதுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுங்க. பேக்டீரியா கண்டெய்னிங் ப்ரொபேஜ் ஆர் கால்டுங்க, பேக்டீரியா கண்டெய்னிங் ப்ரொபேஜ் ஆர் கால்டுங்க. ஆப்ஷன் ஏ இன்டகிரேட், ஆப்ஷன் பி லைசோஜெனிக் பேக்டீரியா, ஆப்ஷன் சி லைட்டிக் பேக்டீரியாங்க, ஆப்ஷன் சி எக்ஸசனோஸ் எக்ஸசினோனேஸ் அப்படிங்கிற ஒரு பேக்டீரியா. ஸோ இது வந்து ப்ரொபேஜ் எந்தில் ஃபவுண்ட் ஆகும்னா, உங்களுக்கு தெரியும் லைசோஜெனிக் பேக்டீரியா, தட் இஸ் ஏ டெம்பரேட் பேக்டீரியாவில். கொஸ்டின் நம்பர் 110, பேக்டீரியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது யாருங்க பண்ணுறாங்க, டிவோன் ஹூக்கா, கிரிஃபித்தா, சோல்டன்னா கொரோனாவா. ஸோ ஆன்சர் இஸ் கிரிஃபித் தான் இந்த பேக்டீரியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ், உங்களுக்கு இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த ஆன்சர் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இன்னும் ப்ளீஸ் சென்ட் கமெண்டில் கொடுங்க. நான் உடனே கரெக்டுனா கரெக்டாக சொல்கிறேன், ஏன்னா நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். நானும் ஒன் டைம் இந்த தடவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நான் செக் பண்ணியிருக்கிறேன் 110 கொஸ்டினையும். அதனால் எனக்கு மிஸ்டேக்ஸ் வராதுன்னு தான் தோணுது. வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம்.